விண்ணப்பிக்க தவறிட்டோம் அப்படின்னு ஒரு கருத்துவாக்கம் செய்யப்படுது. அப்படி தான் நம்ம தவறலை. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய காலக்கெடுக்குள்ளே தான் நம்ம விண்ணப்பிக்கணும். உங்களுக்கு விவசாயிச்சுனா ராசியில் போல இருக்குது அப்படின்னு அவர் நீதிபதி ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறாரு. அண்ணாமலை தான் அரசியலுக்கு புதுசு, மிஞ்சி போனால் ஒரு 3 வருஷம் இருக்கும். 14 பாஜக குறித்து எதிர்மறையான பிம்பம் இங்கே இல்லை, மோடி கொடுத்தாலும் எதிர்மறையான பிம்பம் இல்லை. அன்னைக்கு 2013 காங்கிரஸை வந்து திமுக கழட்டி விடுது, ஈழ படுகொலை காரணமாக கட்டி. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முறை கூட ஆள் அங்கே கால் நூற்றாண்டு ஆண்டு குஜராத்தில் வெறுப்பு இல்லை, ஒரு முறை கூட தமிழ்நாட்டில் பாஜக இல்லை. மிகப்பெரிய வெறுப்பும் அதிருப்தி இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலத்தில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வச்ச பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை வந்து பரப்புறையும் போது புறக்கணித்தாங்க. புறக்கணிச்சிட்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை தான் பயன்படுத்தினாங்க. கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து போட்டியிடுறதா சொல்லப்பட்ட அண்ணாமலை பின்வாங்கிட்டாரு. நான் ஆ ராசா வீழ்த்த போகிறேன்னு சொன்ன எழுமுருகன் அவர் பின்வாங்கிட்டு நீலகிரி தொகுதியில் போட்டியிலிருந்து பின்வாங்கிட்டு மாநிலங்களை உறுப்பினராக மத்திய பிரச்சனை தேர்வு செய்ய லிஸ்டே வரலையே. ஒருவேளை களை அண்ணாமலையும் போட்டியிட மாட்டாருங்கிறீங்களா? அதான் இல்லைன்ட்டாரு, வாய்ப்பே இல்லை. பஸ்கன் பசி சொரு சர்வீஸ் சொல்கிறாங்க நீதிமன்றத்தில், ஆனால் அங்கே இந்த விதியெல்லாம் சொல்கிறாங்களே அது நாம் தமிழருக்கு தெரியுமா? இல்லை சரிவு சந்திக்கும் நமக்கு தோணலை. நம்ம உறுதியாக நம்ம வந்து நமக்கான வாக்கு விடும் நினைக்கிறோம். கொண்டு சேர்த்துருவீங்க சின்னத்தை கொண்டு? இல்லை இந்த பி டீம்லாம் சொல்கிறாங்க. பாஜகவோட எந்த இடத்துல நாங்கள் புரிஞ்சு போகிறோம்? பாஜகவும் நாங்களும் ஒன்றுபடக்கூடிய புள்ளி. கொண்டு சேர்த்த அந்த கரும்பு விவசாயி சின்னம் 40 தொகுதியிலும் போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாரு. அவங்க போட்டி போடலாம். பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி இடும்பவனம் கார்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். தேர்தலில் சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி ஒதுக்கப்படலை அப்படின்னு சீமான் கடுமையாக பேட்டி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் கேட்டால் தானே கொடுப்பாங்க, நீங்கள் சொல்லப்பட்ட நாளில் விண்ணப்பிக்கவே இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சார்பில் சொல்கிறாங்க. இல்லை இதில் வந்து முதல்ல வந்து நம்ம விண்ணப்பிக்க தவறிட்டோம் அப்படின்னு ஒரு கருத்துவாக்கம் செய்யப்படுது. அப்படி தான் நம்ம தவறலை. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய காலக்கெடுக்குள்ளே தான் நம்ம விண்ணப்பிக்கிறோம். அந்த காலக்கெடு நிறைவடையில் அதில் வந்து அதான் அந்த 17 December 17 காலக்கெடு இல்லை, அதுக்கு பிறகு மொத்தமாகவே சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா ஒரு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சின்னு தனி இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு வந்து சின்ன சொல்ல தேவையில்லை, அது அவங்க பெற்றுக்குவாங்க. ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சியை பொறுத்த வரைக்கும் முந்தைய தேர்தல்களில் வந்து எந்த சின்னத்தில் போட்டிடுறாங்களோ அதே சின்னத்தை கோரணும்னா ஒரு விழுக்காடு அளவுக்கு வாக்குகளை பெற்றுக்கணும். ஒரு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும். அதே போல் 2 பொது தேர்தலை எதிர்கொண்டிருக்கணும். அப்புறம் 3 ஆண்டுகள் அந்த வரி செலுத்தி வரவு செலவு கணக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்கணும். இந்த விதிகள் எல்லாமே வைக்கிறாங்க. அந்த விதிகள்லாம் வச்சா இது எல்லாத்தையுமே நாம் தமிழக கட்சி பின்பூர்த்தி செஞ்சுருக்கு, எல்லாம் பின்பற்றுது. ஆனால் அந்த கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புங்கிறது 2022 தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் கூட நிறைவு செய்யலை. ஒரே ஒரு பொது தேர்தலில் 2 தொகுதியில் போட்டிட்ருக்காங்க. இப்போ இந்த முறை வந்து கர்நாடகத்தில் அவங்க போட்டி 71 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஆமாம், கர்நாடகத்தில் அவங்க போட்டிடுறப்ப கர்நாடகத்தில் அவங்க கொடுக்குற சின்னம் வந்து கேஸ் சிலிண்டர் சின்னம். அங்கே கேஸ் சிலிண்டர் சின்னம் கொடுத்துட்டு மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு, புதுச்சேரி, பிற மாநிலங்களில் வந்து விவசாயத்தினம் கொடுக்கப்படுது. அவர் தரப்பில் விசாரிக்கிறப்ப நான் இந்த சின்னத்தை கேட்கலை, அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எந்த விதத்தில் நியாயம்னு புரியல. பஸ்கம் பஸ் சர்வீஸுங்கிறாங்க. அப்போ வந்து இங்கே மதிமுக இருக்குது, பதிவு செய்யப்பட்ட கட்சி தான், அங்கீகாரத்தை இழந்துருச்சு. அதே போல் பாமக அங்கீகாரத்தை இழந்துருச்சு. ஆனால் அவங்க வந்து பம்பட சின்னத்துலேயும் மாம்பட சின்னத்தையும் போட்டிடுறாங்க. ஒருவேளை வந்து இப்போ பாமகவுக்கு முன்கூட்டி யாராவது வேற யாராவது விண்ணப்பித்தாங்கன்னா அந்த மாம்பழ சின்னத்தை எடுத்து கொடுத்துருவாங்களா? இல்லை வந்து மதிமுகவுக்கு முன்கூட்டி யாராவது விண்ணப்பித்தாங்கன்னா அந்த சின்னத்தை எடுத்து கொடுத்துருவாங்களானா? இல்லை, அதுக்கெலாம் பதில் கிடையாது. அப்போ திட்டமிட்டு இந்த வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நாம் அந்த முறைகேடு இருக்குது, இல்லை விதிமுறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் தேர்தல் ஆணையத்தில் முறையிடுறோம். முறையிட்ட பிறகு அங்கே ஒன்றும் பெருசாக கண்டுகொள்ளலை. டெல்லி நீதிமன்றத்துக்கு போகிறோம், உயர்நீதிமன்றம் போகிறோம். அங்கே என்னென்னா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையங்கிறது தன்னாட்சி அமைப்பு. அதில் வந்து நாம் ஒரு ஆதிக்கம் செய்ய முடியாது, உத்தரவு பிறப்பிக்க முடியாதுங்கிற நிலையில் இருந்துக்கிட்டு நீதிமன்றம் பேசுது. அப்போ அதிகபட்சமாகவே வந்து அவங்க ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொடுக்கலாம், ஒரு பரிந்துரை செய்யலாம். ஆனால் திட்டவட்டமாக தீர்மானமாக எந்த முடிவும் நோக்கியும் தள்ள முடியாது. அதில் அந்த முடிவை கூட அவங்க எடுக்கலை. அவங்க போகிற போக்கில் உங்களுக்கு விவசாயிச்சுனா ராசியில் போல இருக்குது அப்படின்னு அவர் நீதிபதி ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறாரு. இந்த பக்கம் தேர்தானத்தை இங்கே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவங்க, நாங்கள் கேட்குற சின்னத்தை தர்றாங்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தான் நாங்கள் இங்கே வர வேண்டிய விஷயமே இல்லையே. அப்போ பதிவு செய்யப்பட்ட கட்சிங்கிற அடிப்படையில் அதில் நமக்கு இருக்கக்கூடிய முன்னுரிமை, அதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, நாம் விதிகளை பின்பற்றி வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம அதை கோர்றோம்.
அப்போ அது நியாயமாக நம்ம கொடுத்துருக்கணும், கொடுக்காம தூக்கி கொடுத்துருக்காங்க. இல்லை அவங்க சொல்கிறது திரும்பியும் அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவர் சொல்கிறாங்க, இதெல்லாம் பாஜக தான் காரணம், பாஜக தான் காரணங்கிறீங்க, நாங்களா கையை பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு கொண்டு விடணும், அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஒரு ஒரு தேர்தலை கையாளுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முதல் முதலாக ஒரு சட்டமாகவே கடைபிடிக்கப்படுது அப்படின்னு தெரியாதான்னு கேட்குறாங்க. அண்ணாமலை தான் அரசியலுக்கு புதுசு, மிஞ்சி போனால் ஒரு 3 வருஷம் இருக்கும். நாம் தமிழர் கட்சி 14 ஆண்களமாக இருக்குது. 2010 கட்சி தொடங்கப்பட்டு 2016 தேர்தலில் போட்டிகிட்ருக்கோம், 19 போட்டிகிட்ருக்கோம், 21 போட்டிகிட்ருக்கோம், இடைப்பட்ட காலங்களில் இடைத்தேர்தலில் போட்டிகிட்ருக்கோம், ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டிகிட்ருக்கோம், கிராமப்புற உள்ளாட்சி இது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டிகிட்ருக்கோம், எல்லாத்தையும் பங்களிப்பு செஞ்சு தான் வர்றோம். அது நமக்கு தெரியாமல் இல்லை. இதில் பாஜகவுக்கு என்ன, அதில் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து தன்னாட்சி அமைப்புகள் எல்லாமே பாஜகவின் கரங்களுக்குள்ளே போயிடுச்சு. இங்கே பாஜகவுக்கு நாம் தமிழர் கட்சியை குறி வச்சு வேலை செய்கிறாங்க. எப்போ வேலை செய்ய தொடங்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை அதிமுக கூட்டணியில் வந்து பாஜக அங்கே வைக்குதுன்னா அவங்க நாம் தமிழர் கட்சியை பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வந்து அதிமுக கூட்டணியில் இருக்குங்கிறதுனால அந்த வாக்களை கொண்டு நம்ம ஏதாவது இடங்களை பெற்றலாம், இல்லை வாக்களை பெற்றாமல் நினைப்பாங்க. இப்போ அதிமுக வந்து இஸ்லாமிய கிறித்துவ மக்களின் வாக்கு போகுது, ஒரு தொகுதிக்கு வந்து 20,000 வாக்கு நம்ம இழக்கிறோம் அப்படின்னு கழுத்திக்கிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு பாஜக கழட்டி விட்டுச்சு. கழட்டி விட்ட பிறகு இப்போ என்ன நிலைமைன்னா, பாஜக தனிச்சு நிற்க வேண்டிய நிலைமை வருது. தனிச்சு நிற்கிறப்ப பெரிய அளவில் கூட்டணி அமையல, அதிகபட்சமாக வந்து GK வாசம் போயிருக்காரு. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் போட்டிட்டால் 4வது இடத்துக்கு தள்ளப்படும் குறைந்தபட்சம். கள யதார்த்தப்படி திமுக யதார்த்தம் 2வது இடத்துல வரும்னு கருத்து கணிப்பு சொல்றாங்களே, கருத்து கணிப்பு எப்படி கருத்து கணிப்பு, புதிய தலைமுறை சொல்லலாம் 18 விழுக்காடு, ஆனா கள யதார்த்தம் அப்படி இல்லையே. அப்ப 22 விழுக்காடு அப்படின்னா இங்க அது வந்து பாராளுமன்ற உறுப்பினரே பெற்றுத்தரும், அது 30 விழுக்காடு தான் பாராளுமன்ற உறுப்பினரே பெற்றுத்தரும், ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லையே. இங்க யோசிச்சு பாருங்களேன், 2014 பாஜக குறித்து எதிர்மறையான பிம்பம் இல்லை, மோடி குறித்தாலும் எதிர்மறையான பிம்பம் இல்லை. அன்னைக்கு 2013 காங்கிரஸை வந்து திமுக கழட்டி விடுது, ஈழப்படுகொலை காரணமாக கட்டி ஒரு பக்கம் காங்கிரஸ் தனித்து விடப்படுது. ஆனால் பாஜக தலைமையில் ஒரு பெரிய அணி அமைக்கப்படுது, விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், வைகோ, கொங்கு ஈஸ்வரன், பாரிவேந்தர், ஏஜிஎஸ் அவர் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அணி அமைக்கிறாங்க. அப்போ ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஒன்றுமே கிடையாது. அந்த சமயத்தில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து கூட 18.5 அளவுக்கு தான் விழுக்காடை பெற முடியுது அன்னைக்கே. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முறை கூட ஆளல, அங்கே கால் நூற்றாண்டு ஆண்டு குஜராத்தில் வெறுப்பு இல்லை, ஒரு முறை கூட தமிழ்நாட்டில் பாஜக இல்லை, மிகப்பெரிய வெறுப்பும் அதிருப்தி இருக்குது. அப்போ அதன் விளைவாக வந்து 2021 சட்டமன்ற தேர்தலத்தில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வச்ச பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை வந்து பரப்புறையும் போது புறக்கணித்தாங்க, புறக்கணித்து MGR படத்தை ஜெயலலிதா படத்தை தான் பயன்படுத்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு மிதமிஞ்சி அளவில் இருக்கிறப்ப எப்படி வாக்களாக மாறும்? இங்கே வந்து கருத்து கணிப்பெல்லாம் நீங்கள் அது போய் கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து போட்டியிடுறதா சொல்லப்பட்ட அண்ணாமலை பின்வாங்கிட்டாரு. நான் ஆ ராசா வீழ்த்த போகிறேன்னு சொன்ன எழுமுருகன் அவர் பின்வாங்கிட்டு, நீலகிரி தொகுதியில் போட்டியிலிருந்து பின்வாங்கிட்டு மாநிலங்களை உறுப்பினராக மத்திய பிரதேசம் தேர்வு செய்ய லிஸ்டே வரலையே. மாநிலங்களை உறுப்பினா வந்துட்டாங்க, இன்னும் கூட நிர்மலா சீதாராமன் போட்டியிட போகிறாங்க, தமிழிசை போட்டியிட போகிறாங்க. தமிழ்நாட்டில் செய்வாங்களா? தமிழ்நாட்டில் போட்டிப்படுவாங்களா? நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டில் போட்டு போகிறாங்களா? அவங்க கர்நாடகத்துலேருந்து ராஜ்யசபா எம்பி ஆயிடுவாங்க, அம்மையார் தமிழிசை வந்து அவங்க போட்டிட்டாலும் பாண்டிச்சேரியில் போட்டிட்டு வாங்க, தமிழ்நாட்டில் போட்டு போட்டுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே வந்து மேலோங்கி நிற்குது பாஜக எதிர்ப்பு. அதன் விளைவாக ஒருவேளை கலை அண்ணாமலையும் போட்டிட மாட்டாருங்கிறீங்களா? அதான் இல்லைன்ட்டாரே, வாய்ப்பே இல்லை, அதான் இல்லைன்ட்டாரே. அதனால நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவை முன்னாடி போனால் அது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். அப்போ இங்கே என்னென்னா, திமுக அதிமுக பிடிக்காத மக்களின் வாக்களை பெறணும்னா அந்த இடத்துக்கு நாம் நிற்கணும். அப்போ தடையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வந்து ஒதுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கட்சியை வந்து முடக்கணும், கட்சியோட செயல்பாடுகளை முடக்கணும். அரசியல் அந்த மாதிரி வியூகங்கள் எல்லாம் ஒரு கட்சியை நீங்க சொல்ற மாதிரி முடக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் பார்ப்பாங்க. ஆனா அந்த கட்சி தெளிவா இருக்கணும், அந்த கட்சியினுடைய சட்ட வல்லுநர் குழு தெளிவா இருக்கணும். நாம் தமிழருடைய சட்ட வல்லுநர் குழு என்ன பண்ணாங்க? தெளிவா நாம தெளிவா தான் இருக்கும். முடக்கிறதுன்னா, நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வீடுகளில் வந்து எண்ணெயை வந்து சோதனை செய்யுது, அப்புறம் அழைப்பானை கொடுத்து நம்மளை விசாரணை கிளைக்கிறாங்க. இது எல்லாமே வெளிப்புற தோட்டத்துக்கு என்ன, நம்மளை அச்சுறுத்துற நோக்கம்தான். அதோட நீச்சு தான் விவசாயத்தை பறிச்சது, நியாயமாக இயல்பாக கிடைக்க வேண்டிய ஒரு நீதி தான் அது. ஆனால் வந்து இங்கே கொடுக்க மறுக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க பாஜக தான் பின்படுத்திருக்கு. அண்ணாமலை சொல்கிறாரு மிக அண்மையில், ஒரு 2 மாதம் இருக்கும் நினைக்கிறேன், அண்ணாமலை சொல்கிறார் 2024 பிறகு நாம் தமிழர் கட்சியும் கட்சியே இருக்காது அப்படின்னு. எப்படி இல்லாமல் போகும்? நீ தேர்தலில் தோற்று போகுங்கிறது வேறு, மக்கள் நிராகரிப்பாங்கிறது வேறு, கட்சியே இருக்காதுன்னா அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நோக்கங்கிறது மோடி திமுகவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. திமுக அப்படி இல்லாமல் போகும், கட்சி இருக்கும், தோற்று போவாங்க, இல்லை வந்து மதிப்பிழந்து போவாங்கன்னா சரியான வாதம். இவர் கட்சியே இருக்காதுங்கிறார், கட்சி இருக்காதுன்னா
பொருள் தோத்து போவாங்கிறது இல்லை. ஏன்னா இது வரைக்கும் தேர்தலில் வெற்றி பெறல. அப்போ உஷாரா இருந்திருக்கணும் இல்லை நாம் தமிழர், ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க, நம்ம இன்னும் ஷார்ப்பா இருக்கணும் தேர்தலில். இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு சின்ன முக்கியம். அதாவது நாம இதை எந்த இடத்துல கோட்டை விடலை. ஒருவேளை விவசாய சின்னம் கிடைக்க பரலாம் கூட மாற்று சின்னத்தில் போட்டிட்டு நாம் வாக்களை பெறுவோம், நம்ம அதிகாரத்தை நோக்கி நகருவோம், அந்த நம்பிக்கை இருக்குது. நாம விவசாய சின்னம் மக்கள்கிட்ட அடையாளப்படுத்தப்பட்டுருச்சு இல்லையா? ஏன் இந்த சின்னத்தை வந்து நாம இன்னொரு சத்தையும் கொண்டு போய் கேட்கலாம், ஏன் இந்த சின்னத்தை வந்து இவ்வளவு கேட்கணும் அப்படின்னா, 2016 முதன் முதலாக போட்டிட்டப்ப கடைசி 15 என்னமோ தான், அப்போ நமக்கு மெழுவர் சின்னமே கிடைக்குது. மெழுவர் சின்னம் கிடைக்கப்பட்டு அப்புறம் தான் கொண்டு போய் சேர்க்குறோம். இதில் ஏன் வந்து இவ்வளோ முனைப்பாக இருக்கோம்னா, நாம் தமிழக கட்சியோட கோட்பாட்டோட பொருந்தி போகிற சின்னம் விவசாய சின்னம் தான். நம்ம வந்து விவசாயத்தை வந்து அரசு தொழிலாக மாற்றுவோங்கிறோம், விவசாயிகளை அரசு ஊழியர்களாக ஆக்குவோம், விவசாயிகளுக்கு வந்து மாதந்தோறும் வந்து ஊதியம் கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். விவசாயத்தை மையப்படுத்தி தற்சாரவு பசுமை பொருளாதாரத்தை கட்டமைப்போம்னு சொல்கிறோம். அப்போ விவசாயங்கிறது நாம் தமிழக கட்சியோட கோட்பாட்டை பிரதிபலிக்கும் விதமாக இருக்குது. மற்ற சின்னங்கள்லாம் இதோட அந்த அளவுக்கு பொருந்தி போகலை. இருக்கக்கூடிய சின்னத்தையும் பார்க்குறப்ப அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாகவும் இல்லை. அப்போ இந்த சின்னத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதால கேட்குறோம். நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த சின்ன அமைப்பு முறையும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சின்ன முறையே வேண்டாம் அப்படின்னு நாம் தமிழக கட்சியில் விமர்சனம் வைக்கிறீங்க. மாம்பழம் சின்னம் ராமதாஸுக்கு போகாமல் இருக்குமா, பம்பரம் சின்னம் வைகோக்கு போகாமல் இருக்குமா, அவங்கெல்லாம் இதெல்லாம் தெரிந்து இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் வேலைகள் பார்க்கும் அப்படிங்கிற இதுக்கான பாமக இல்லை, பாமகவை அவங்களோட சின்னத்தை பறிக்க வேண்டிய அவசியம் பாஜகவும் இல்லை. ஏன்னா பாமகவுடைய கூட்டணி பேசுகிறாங்க. அதே போல் பம்பரம் வந்து மதிமுக அவங்க பெரிய சொல்ல முடியா இல்லை, சின்னம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ரெண்டு இடம் ஒரு இடம் தான் போட்டி போட போகிறாங்க. அப்போ அது முதலையாக முறையாக முதல் நாளே ஃபார்ம் கொடுக்குறாங்கல்ல, காலக்கெடு முடியல இல்லை, காலக்கெடு முடிஞ்ச பிறகு நாங்கள் விண்ணப்பிக்கிறோமா நீங்கள் கேட்கலாம். காலக்கெடு இருக்கிறப்ப வந்துட்டான் கொடுத்து விடுப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்னா ஏன் இத்தனை விதி, யார் முதல்ல கேட்குறானோ அவனுக்கு கொடுத்துட்டு போ, எதுக்கு இத்தனை விதி வைக்கணும்? அப்போ இது வந்து எங்கேயுமே இருக்கா இல்லையா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க நீதிமன்றத்தில். ஆனால் அங்கே இந்த விதியெல்லாம் சொல்கிறாங்களே, அது நாம் தமிழருக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு தெரியும். கடந்த முறையெல்லாம் இது விண்ணப்பிச்சப்ப இந்த முறையில் சொல்லலை. இதே போல் இந்த விதிகள் சொல்கிறாங்கல்ல, ரெண்டு பொதுத்தலை எதிர்கொண்டிருக்கணும், அப்புறம் 3 கட்டியிருக்கணும், அது போன்ற விதிகள் சொன்னாங்க. அதை பின்பற்றி தான் நம்ம பண்ண கடந்த முறை. அப்போ நாம் தமிழர்கிட்ட முதல் சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதையே நாம் தமிழருக்கு சொல்லலை. தெரியாது, ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை தான் கேட்டு பெற்று போட்டுச்சு. அதுக்கு முன்னாடி உள்ளாட்சியிலையும் விவசாய சின்னத்தை பெற்றோம். 2021 சட்டமன்றத்திலையும் விவசாய சின்னத்தை பெற்றோம். 2019 பாராளுமன்றத்திலையும் விவசாய சின்னத்தை பெற்றோம். அப்போ அங்கெல்லாம் பெற முடியல. கடைசி போய் பெற்றீங்களா முதலாவதாக ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ப்ரொசீஜரில் பெற்றீங்க? இல்லை, 7 தான் பண்ணணும். அப்படி இந்த முறை தான் அப்பயே பறிச்சுக்கணுமே, தமிழ் பிரச்சனைமே. அது சம்மந்தப்பட்டவர் நான் சின்னத்தை கேட்கலன்னு சொல்கிறாரு, நான் அந்த சின்னத்தை கேட்கலங்கிறாரு. அவர் போட்டிடக்கூடிய கர்நாடகத்தில் வந்து கேஸ் சிலிண்டர் வழங்கப்படுது, அங்கே விவசாயியே கிடையாது. தமிழ்நாட்டிலேயும் பாண்டிச்சலம் தானே வழங்கப்படுது. அப்போ இதுக்கு நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? 100 பாஜக தான் பின்புலத்திருக்கு. பாஜகவோட அரசியல் லாபத்துக்காக தான் செய்யப்படுது. நீங்கள் அதிமுக கூட்டணியில் வந்து பாஜக மறுபடியும் சேர்த்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி பாஜக வந்து எவ்வளோ பலவீனமாக இருக்குது. அமித்ஷா வந்து ஒரு ராஜ தந்திரிங்கிறாங்க. ஆனால் அமித்ஷா சொல்கிறாரு கூட்டணிக்காக கதவு திறந்திருக்குங்கிறாரு. இந்த பக்கம் அண்ணாமலை அவ்வளோ வீராப்பா பேசுறவர் கதவு மட்டும் இல்லை ஜன்னல் வரைக்கும் திறந்து வச்சுருக்குங்கிறது. அப்போ நோக்கம் என்ன? பாஜக பலவீனமாக இருக்குது. ஒரு நாம் தமிழரை அழைக்கிறாங்களா? கட்டாயம் அழைக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. பி டீம்லாம் சொல்கிறாங்க பாஜகவோட எந்த இடத்துல நாங்கள் புரிஞ்சு போகிறோம், பாஜகவும் நாங்களும் ஒன்றுபடக்கூடிய புள்ளியது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. 2014 பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்படுறாரு. அந்த சமயத்தில் வந்து 2014 அப்போ அறிவிக்கப்படுறாரு. 2013 டிசம்பர் மாதம் மோடி நல்ல நிர்வாகி, குஜராத்தில் நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்காருன்னு கருணாநிதி புகழாரஞ்சுவிட்டார். காங்கிரஸை கழட்டி விட்ட பிறகு பொதுக்குழுக்கு பிறகு அடுத்த நாள் கேட்குறாங்க கருணாநிதி கிட்ட, பாஜகவிடம் இருந்து அழைப்பு வந்தால் ஏற்றுக்குங்களா அப்படிங்கிறாங்க. அழைப்பு வந்தால் நான் எப்படிங்க ஏற்றுக்குவேன், எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கோபப்பட வேண்டிய கருணாநிதி அது குறித்து ஆய்வு செய்யப்படுங்கிறது. அப்போ 2014 பாஜகவோடு போகிறதுக்கு திமுக முயற்சி பண்ணுது. அதுக்கு முடி நடந்த ஏற்காடு இடைத்தேர்தலின் போது பாஜக கிட்ட ஆதரவு கட்டு கருணாநிதி கடிதம் எழுதியிருக்காரு. ஆனால் என்னென்னா 2G அந்த வழக்குனால இப்போ திமுக கூட்டணி கழுத்துட்டோம்னா ஊழல்வாத முகம் வந்துடும், நமக்கு பிம்பம் வந்துடுறதுனால பாஜக தவிர்த்து விட்டுச்சு, அன்றைக்கு கூட்டணியை தவிர்த்து விட்டுச்சு. அதான் நடந்துச்சு. சின்னம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இன்னொரு சின்னத்தில் போட்டியிட்டால் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சரிவை சந்திக்குமா? இல்லை, சரிவை சந்திக்கும்னு நமக்கு தோணலை. நம்ம உறுதியாக நம்ம வந்து நமக்கான வாக்கு விடும் நினைக்கிறோம். கொண்டு சேர்த்துருவீங்க சின்னத்தை கொண்டு? இல்லை, நமக்கு என்னென்னா நமக்கு பெருவாரியான வாக்குகள் இளைஞர்களின் வாக்கு. அவங்களுக்கு வந்து கையில் இருக்கக்கூடிய அலைவேசியை அவங்க எடுத்து பார்க்கணுடையதை நம்ம சேர்ந்துடும். நாம் செய்ய வேண்டிய வேலை
கிராமப்புறத்தில் இருக்கிற நம் தாத்தா வயசில் இருக்கக்கூடிய அந்த வயசில் இருக்கக்கூடிய அப்பாவையோ தாத்தாவையோ பெரியப்பாவையோ பெரியம்மாவையோ அந்த கிராமப்புற மக்கள் தான் கொண்டு சிந்திச்சு இருக்கணும். அவங்கள்ட்ட தான் கொண்டு சின்ன தூரம் ஏற்கனவே நீங்கள் கொண்டு சேர்த்த அந்த கரும்பு விவசாயி சின்னம் 40 தொகுதியிலும் போட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்கிறார். அவங்க போட்டி போடலாம், நாங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் பரப்புரை பண்ணுவோம், வேலை செய்வோம். அப்போ நாம் தமிழக கட்சி வேட்பாளர் யாரும் தெரியும், நாம் தமிழக கட்சி சின்னம் மறுக்கப்பட்ட செய்தி அவங்க போய் சேர்ந்துருச்சு இன்னைக்கு. அப்போ இந்த சின்னம் புதிய சின்னம் அப்படி கொண்டு போய் சேர்க்குறப்ப அவங்க தேடி வந்தால் வாக்கு செலுத்துவாங்க. அப்போ நாம் தமிழக கட்சி வேட்பாளர் இருப்பா சின்ன இருப்பா அப்படின்னு தேடி வந்தால் வாக்கு செலுத்துவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடிய குறைவான காலகட்டத்தில் சின்னம் உச்சநீதிமன்றத்தையும் கிடைக்க போடலன்னா கிடைக்கக்கூடிய சின்னத்தை வச்சு நாங்கள் போட்டிடுவோம். 40 தொகுதிகளில் பெரிய கட்சிகளுக்கே, தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கே வேட்பாளர்கள் இல்லைன்னு நம்ம கிண்டலாக கூட பார்ப்போம். சில முக்கிய கட்சிகளுக்கெல்லாம் ஒரு கர்நாடகாவில் உள்ள கட்சி 40 தொகுதிகள்லேயும் நான் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? அது வீம்புக்கு சொல்கிறது. நம்ம பத்திரிகையாளர் ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, கூப்பிட்டு இது மாதிரி ஸ்ரீ வீரரெட்டியா உங்களோட சின்னம் வந்து வேறொரு கட்சியோட சின்னம், தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியோட சின்னம் அது வாங்கியிருக்கீங்களே அப்படிங்கிறப்ப, அப்படியா தமிழ்நாட்டிலே நான் போட்டி போடணும், அங்கே ஆஃபீஸ் போடணும், நீங்கள் ஆள் இருந்தால் சொல்லுங்கள், போட்டி போடுற ஆள் இருந்தால் நீங்கள் பரிந்துரை பண்ணுங்கள், ஆஃபீஸ் வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் போடுவோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களோட யதார்த்த நிலைமை. லெட்டர் பேர்டு கட்சி வெறும் லெட்டர் பேர்டு அவ்வளோ தான், மிஞ்சி போனால் 10 பேர் 15 பேர் இருக்கலாம், அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. ஒரு அமைப்பு கூட கிடையாது, பேருக்கு தான் அமைப்பே உடைய யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அவங்களுக்கு விவசாய சின்னம் கிடைக்கப்பட்ட உடனே ஒரு கவனம் பெறுது, அதே இலக்கணம் நினைக்கிறாங்க. கமலஹாசனுக்கு வந்து நினைக்கிறேன் 2021 நினைக்கிறேன் அந்த டார்ச் லைட் சின்ன வந்து வேற ஒருத்தர் பெற்றுட்டார். ஆனால் கமலஹாசங்கிற ஒரு அறியப்பட்ட முகம் திரைய ஆளுமைங்கிறப்ப கேட்டவனே கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட பெருந்தன்மையோ அப்படிப்பட்ட இதோ இல்லை அவங்கள்ட்ட. அப்போ நாம் ஏன் இந்த சின்னத்தை இலக்கணும், இந்த சின்னத்துக்கு ஏற்கனவே வாக்கு இருக்குங்கிறப்ப வர்ற வரைக்கும் லாபம் தானே, போட்டு பார்ப்போம்னு நினைக்கிறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சார், அரசியலில் நிறைய மாற்றங்களை நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம். அதிமுக திமுக கூட்டணியை தாண்டி திமுக பாஜக அப்படிங்கிற ஒரு பெரிய போர் உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் இங்கே சண்டை அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தையும் ஒரு கட்டமைப்பையும் ஏற்படுத்த வேண்டிய தேவைங்க இருக்குது. அது யாரோட தயவுடன் நடக்குது அப்படின்னா ஊடகங்களின் தயவுடன் நடக்குது. இங்கே பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை அப்படின்னு. உண்மையாக சொல்லப்படணும்னா களத்தில் வந்து பாஜக இல்லை, களத்தில் பாஜக இல்லை, ஊடகங்கள் ஏற்படுத்தக்கூடிய மிகை கட்டுமான பிம்ப கட்டுமானத்தில் தான் பாஜக இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க பாஜக இல்லைன்னு? எங்க இருக்கு பாஜக? மோடியுடைய கூட்டத்தில் கடல் அளவுக்கு மக்கள் கூட்டம் இருந்தாங்க, லட்சக்கணக்கான பேர்கிட்ட மோடி பேசியிருந்தாரு. 2014 வந்து மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப மோடியோட கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு பேச்சை கேட்கணும்னா கட்டணம் அப்படின்னு சொல்லி கட்டணம் வாங்கி அன்னைக்கு ஆட்களை திரட்டாங்க, அப்போ கூட்டம் வந்துச்சு. இன்னைக்கு 2024 நினைக்கிறோம், 100,000 பேர் 30,000 பேர் கூட இல்லை, அவர் மோடி பேசிட்டு போய் கலைஞ்சு போகிறாங்க. அதுவும் மோடி பேசுகிறப்ப ஒருத்தர் மொழிபெயர்ப்பு செய்கிறாரு, மொழிபெயர்ப்பு செய்யப்படுறதுக்கு முன்பாகவே அவர் பேசுகிறப்பே கைத்தட்டில் வருது அப்படிங்கிறாங்க. எப்படி பேசுகிறப்பே கைத்தட்டில் வரும், எப்படி இந்தி மொழி புரியும் பார்த்தா, உட்கார்ந்து கால பூரா சௌராஷ்டிரம், அங்கே பல்லடத்தில் உட்காந்து பேசுகிறாரு மோடி, அங்கே பேசுகிறார் மோடி, அங்கே உட்காந்து கால யாருன்னு பார்த்தா அங்கெல்லாம் வடநாட்டுக்காரன். அப்போ வடநாட்டுக்காரனையும் சௌராஷ்டிராவுக்கார வச்சு ஐயா மோடி தமிழ்நாட்டில் கூட நடத்துகிறாங்க. இதான் இதார்த்து நிலைமை. அப்போ அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை இருக்கே, அது கொடுமை தான், அது ஒரு கொடுமை, அதை நீக்கணும் தான் நம்ம போராடுறோம், அதை தவிர்க்கணும் தான் நம்ம போராடுறோம். நன்றி. நன்றி.